இஸ்ரேல் நாடாளுமன்றம் திடீர் என கலைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் மீதான வாக்கெடுப்பில் பெஞ்சமின் நேட்டன்யாகு தலைமையிலான அரசு தோல்வியடைந்தது. இதன்படி கடந்த 2 ஆண்டுகளில் 4வது முறையாக மீண்டும் இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது. நேட்டன்யாகுவின் லிகுட் கட்சிக்கும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் பென்னி கான்ஸ் தலைமையிலான ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சிக்கும் இடையே நீடித்து வந்த மோதல் காரணமாக இஸ்ரேல் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழல் உருவானது குறிப்பிடத்தக்கது.